அடுத்ததாக உயிரினங்களில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு உயிரினத்தினுடைய உணர்நிலை, உணர் கொண்ட நிலை அப்படின்னு சொல்றோம். இது மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று. ஏனெனில் ஒரு வெளிப்புற காரணிக்கு, எடுத்துக்காட்டாக வெளிப்புற காரணி ஒன்று உள்ளது. இந்த வெளிப்புற காரணிக்கு உயிரினங்கள் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றன, அவற்றினுடைய ஏற்ற ஒரு தகவமைப்பை பெற்று அதன் பின்னர் செயல்படுத்துகின்றன. வெளிப்புறத்தில் வெப்பநிலை என்பது மிக அதிகமாக இருக்கும் பொழுது உயிரினங்கள் தங்களை பாதுகாக்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாட்டை செய்கின்றன. அல்லது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுதோ அல்லது குறையும் பொழுதோ உயிரினங்கள் தங்களுடைய செயல்பாடுகளில், அன்றாட செயல்பாடுகளில் பல்வேறு வழிநிலைகளில் மாறுதல்களை வெளிப்படுத்துகின்றன. மழை, வெயில், அதிகப்படியான காற்று போன்ற பல்வேறு செயல்பாடுகளின் பொழுது உயிரினங்களானது தகவமைப்பை வெளிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு தாவரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், தொட்டாசனிங்கி ஒரு தாவரம் உள்ளது. அவை சில நேரங்களில் நாம் தொடும் பொழுது அவற்றினுடைய இலைகளை மூடிக்கொள்கின்றன. ஒரு காற்று அசையும் பொழுது சில உயிரினங்கள் தங்களுடைய செயல்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வருகின்றன. குளிர்காலத்தில் சில விலங்குகள் குளிர்கால உறக்கத்திற்கும், சில விலங்குகள் கோடைக்காலத்தில் கோடைக்கால உறக்கத்திற்கும் செல்கின்றன. நாம் வெளிப்புறத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு மாற்றங்களுக்கு ஏற்றவாறு உயிரினங்களானது தங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வருகின்றன. எடுத்துக்காட்டாக நாம் ஏதேனும் ஒரு கூர்மையான ஒரு பகுதி பொருளை தெரியாமல் தொடும்பொழுது நம்மளை அறியாமலே அனிச்சை செயலாக நம்மளுடைய கைகளை அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம். உயிரினங்களும் அவற்றின் உணவு, அவற்றினுடைய இருப்பிடம் மற்றும் அவற்றினுடைய இனப்பெருக்கத்தை நாடி செல்கின்றன. அவை வளர்ந்த நில உயிரினங்களாக இருக்கலாம் அல்லது கீழ்நிலை உயிரினங்கள் எவையாக இருந்தாலும் நிலைப்புத்தன்மை, கான்சியஸ்னஸ் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பண்புகளானது ஒரு உயிரினத்தினுடைய புறப்பண்புகள் என்பது அவற்றினுடைய ஜீனாக்க பண்புகளின் மூலமே கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு தலைமுறையில் இருந்து இந்த ஜீனாக்க பண்பு, ஜீனோடைப் என்பது பல்வேறு தலைமுறைகளுக்கு ஒத்ததாக அவை கடத்தப்படுகின்றன. ஒரு ஜீனோடைப் என்பது பீனோடைப்பை வெளிப்படுத்துகின்றது, அதாவது புறப்பண்பை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வின் போது உயிரினங்களினுடைய பண்புகளில் நிலைப்புத்தன்மை என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உயிரினம் பல தலைமுறைகளுக்கு தன்னுடைய பண்புகளை நிலையாக கடத்துகின்றனவோ அவற்றில் சில உயிரினங்கள் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். அவ்வாறு செய்யாத உயிரினங்கள் உலகத்திலிருந்து மாறி வெவ்வேறு உயிரினங்களாக மாற்றம் அடைந்துகின்றன. அவற்றை பரிணாமம் என்று கூறுகின்றோம். உயிரினங்களினுடைய மரபணுக்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அது அகக்காரணியாக இருக்கலாம் அல்லது புறக்காரணியாக இருக்கலாம், இதன் காரணமாக அவற்றில் ஏற்படுகின்ற மாற்றமானது அந்த ஒரு சிற்றினத்தை வேறு ஒரு சிற்றினமாக மாற்றிவிடும். அவ்வாறு மாற்றிவிட்டால் அந்த உயிரினம் வந்து முழுமையாக அதனுடைய பண்புகளில் மாறிவிட்டால் அவற்றை வேறொரு இனமாக நாம் இனம் காண்கின்றோம். ஸோ அடுத்த தலைப்பாக வாழும் உலகத்தில் காணப்படுகின்ற பல்வகைத்தன்மை. பல்வகைத்தன்மை என்பது ஒரு இடத்தில் அல்லது ஒரு பகுதியில் காணக்கூடிய உயிரினங்களில் பல்வேறு வகையிலான உயிரினங்களின் தொகுப்பாகும். எடுத்துக்காட்டாக நாம் ஒரு மழைக்காட்டை எடுத்துக்கொண்டோமானால் அந்த மழைக்காட்டில் பல்வேறு உயிரினங்கள் காணப்படலாம். எடுத்துக்காட்டாக புறக்கரியாட்டுகள் செல்களில், புறக்கரியாட்டிக் உயிரினங்களிலிருந்து யூகரியாட்டிக் உயிரினங்கள் வரை அவற்றில் குழுமம் காணப்படுகிறது. இது உயிரிய பல்வகைத்தன்மை என அழைக்கப்படுகிறது. பெரும்பான்மையான இடங்களில் உயிரிய பல்வகைத்தன்மை இருக்குமேயானால் அங்கு உயிரினங்களுக்கான வாழும் தன்மை மிக அதிகமாக காணப்படுகிறது எனலாம். எடுத்துக்காட்டாக ஒரு புல்வெளி எடுத்துக்கொள்ளலாம், ஒரு அடர்ந்த காடுகளை எடுத்துக்கொள்ளலாம், மழைக்காடுகளை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நிலம், பயிர் நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை எடுத்துக்கலாம். சில நேரங்களில் மக்கள் தொகை அதிகமாக வசிக்கின்ற ஒரு நகர்ப்புறங்களில் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு மக்கள் தொகை, மனிதன் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான உயிரினங்களும் ஒரு இடத்தில் அதிக அளவில் காணப்படுவது நாம் உயிரிய பல்வகைத்தன்மை என்கிறோம். இந்த உயிரிய பல்வகைத்தன்மை என்பது உயிரியலின் மிக முக்கிய ஒரு பகுதியாகும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவற்றை 12 வகுப்பில் இதே பயோடைவர்சிட்டி எனக்கூடிய உயிரிய பல்வகைத்தன்மை பற்றிய ஒரு பாடத்தில் நாம் விரிவாக படிக்கவும் உள்ளோம்.
உயிரிய பல்வகைத்தன்மைக்கு பல்வேறு காரணிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, அந்த இடங்களில் காணக்கூடிய நிலப்பரப்பினுடைய தன்மை, நிலம். இரண்டாவது, அந்த இடத்தில் காணக்கூடிய நீரினுடைய தன்மை. மூன்றாவது, அந்த இடத்தில் உள்ள வெப்பநிலையினுடைய தன்மை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நான்காவது, அந்த உயிரினத்தினுடைய மரபு பொருள். மரபு பொருளானது இந்த நிலப்பகுதியில் காணப்படுகின்ற புறக்காரணிகளுக்கு ஏற்றவாறு அவை தன்னகத்தை தகவமைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் அந்த ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்துடன் உள்ள தொடர்பை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு உயிரினம் என்பது அவற்றினுடைய சுற்றுப்புற சூழலுடன் ஒன்றி காணப்பட வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது அந்த உயிரினமானது உயிரற்ற காரணிகளை சார்ந்து வாழும் தன்மைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஒரு வாழும் உயிரினம் என்பது உயிரற்ற காரணிகளை சார்ந்தே வாழ்கின்றன. இவைதான் நிலம், நீர், வெப்பநிலை போன்றவையாகும். இவற்றை ஒருங்கிணைக்க நமக்கு மரபு பொருள் என்பது மிக முக்கியத்துவமாக தேவைப்படுகிறது. இந்த உயிரற்ற காரணிகள் உயிரினத்தினுடைய பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு பாதிப்புகளையும் பல்வேறு சாதகங்களையும் வழங்குகின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு குளிர் இரத்த உயிரினம் வாழ வேண்டுமென்றால் அங்கு வெப்பநிலை என்பது மிக குளிராக இருக்க வேண்டும். உயர் வெப்பநிலையில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வெப்பநிலை என்பது மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இவற்றை நாம் தாவரமானது ஒளிச்சேர்க்கை நடைபெற வேண்டுமானால் வெப்பநிலை, அங்கு காணக்கூடிய நீர், அங்கு காணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவு போன்ற பல்வேறு காரணிகள், புறக்காரணிகள் தான் அந்த தாவரத்தினுடைய ஒளி சேர்க்கையை தீர்மானிக்கின்றன. ஒரு தாவரம் அல்லது ஒரு தாவரத்தினுடைய குழுமமானது மிக அதிக அளவில் காணப்பட்டால் அங்கு உயிரிய பல்வகைத்தன்மை நன்றாகவே இருக்கும். ஏனெனில் உயர் வகை தாவரங்களானது ஒளிச்சேர்க்கைக்கு செல்கின்றன. இந்த ஒளிச்சேர்க்கையின் பொழுது உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உணவை உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள், முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர் போன்ற உயிரினங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. இதன் காரணமாக உயிரிய பல்வகைத்தன்மை அந்த இடத்தில் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் அடுத்த கட்டமாக இந்த பாடப்பகுதியில் பெயரிடுதல் என்பதை நாம் படிக்க உள்ளோம். நாமன்கிளேச்சர். இவ்வாறு ஒரு இடத்தில் ஒரு தாவரம் உள்ளது, தாவரத்தை சார்ந்து பறவைகள் அல்லது பூச்சி இனங்கள் உள்ளது, இவற்றை சார்ந்து சில விலங்குகள் உள்ளது, தாவர உண்ணிகள், விலங்குண்ணிகள், மேலும் அனைத்துண்ணிகள் போன்ற பல்வேறு உயிரினங்களினுடைய தொகுப்புகள் ஒரு இடத்தில் காணப்படுகின்றன. இவற்றை நாம் அடையாளம் காண்பதற்காக நாம் பெயரிடுதல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு உலகத்தில் காணக்கூடிய உயிரினங்களுக்கு பெயரிடுதல் என்பது உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான பெயரை வெளிப்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒரு உயிரினத்தினுடைய பெயர் இரண்டு வகையில் வெளியிடப்படுகிறது. ஒன்று பொது பெயர், மற்றொன்று அறிவியல் பெயர். இதை பற்றி நீங்கள் சிறிய வகுப்புகளில் படித்திருப்பீர்கள். மேலும் பொது பெயர் என்பது ஒரு உயிரினத்திற்கு வாழும் இடத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வழங்கக்கூடிய பெயராகும். இதற்கும் அறிவியல் பெயருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் பொது பெயர் என்பது ஒரு உயிரினத்திற்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்களில் வெளியிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நாம் மா மரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் இங்கே மா என தமிழில் கூறுகின்றோம், ஆங்கிலத்தில் மேங்கோ என குறிப்பிடுகின்றனர். இது வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்களில் வழங்கப்படும். ஆனால் அறிவியல் பெயர் என்பது மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா இண்டிகா என்பது உலகம் முழுவதும் மாமரத்திற்கான ஒரு பொது பெயராக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு உயிரினத்திற்கு பெயரினை உலக அளவில் பொதுவாக வழங்கப்படுவது பெயரிடுதல் முறை என அழைக்கப்படுகிறது. இதற்கு சர்வதேச அளவில் சில குழுமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். நீட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுருக்கத்தை கொடுத்துட்டு அவற்றினுடைய விரிவாக்கத்தை கேட்பார்கள். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நீட் வினாக்களில் இது கேட்கலாம். ஒன்று இன்டர்நேஷனல், சர்வதேச கோட் குறியீடு, பொட்டானிக்கல் தாவரம், நாமன்கிளேச்சர் பெயரிடுதல். சர்வதேச அளவில் தாவரங்களுக்கு பெயரிடும் குறியீடு தான் நம்ம என்ன சொல்றோம்,
ஐசிபிஎன் எனவும் அழைக்கின்றோம். சில நேரங்களில் ஐசிபிஎன் என கொடுத்து விட்டு எப்படி பதில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் கோடு ஃபார் பாக்டீரியல் நாமன்கிளேச்சர், இதுவும் வரலாம். ஆனால் நம் பொதுவாக எதை நம்ம எடுத்துக்கணும், விடையை எடுத்துக்கணும் அப்படின்னா, பி வந்து விட்டால் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், தாவர பெயரிடும் முறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது விலங்குக்கு எப்படி சார் பெயர் வைக்க போறாங்க? விலங்குக்கு அதே மாதிரி தான், இன்டர்நேஷனல் தான், கோடு தான். இங்க என்ன பண்ண போறாங்க, பாட்னி சொன்னோம் இல்லையா, அடுத்து என்ன சொல்லணும், இங்க ஜுவாலஜி சொல்ல போறோம், ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், சர்வதேச விலங்குகளுக்கு பெயரிடும் குறியீடு என அழைக்கப்படுகிறது. இந்த அறிவியல் பெயர் என்பது உயிரினங்களுக்கு ஒரு பொதுவானவற்றை வழங்குகின்றன. இது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஐசிபிஎன் அப்படி சொல்லுவாங்க, வைரல் நாமன் கிளேச்சர். பழைய புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ICCPEN அப்படி சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கோடு ஃபார் கல்டிவேட் கிராப் பிளான்ட் நாமன் கிளேச்சர். கல்டிவேட்டட் கிராப் இருக்கு இல்லைங்களா, நம்ம பயிரிடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு ஒரு நிறுவனம், ஒரு குறியீடுகள் காணப்படுகிறது. இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது பெயர் என்பது இரண்டு ஒரு ஒரு பொது பெயர் என்பது அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் அறிவியல் பெயர் என்பது இரண்டு விஷயங்களை கொண்டிருக்க போகிறது, ஒன்று பேரினம், மற்றொன்று சிற்றினம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இதைத்தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இரு சொல் பெயரிடும் முறை, பைனோமியல் நாமன்கிளேச்சர் என குறிப்பிடப்படுகின்றோம். சோ பெரினம், மற்றொன்று சிற்றினம் ஆகும். இதை முதல்ல யார் சார் கொடுத்தது அப்படின்னா, கரோலஸ் லின்னேயஸ். நீட்ல கேட்பாங்க இரு சொல் பெயரிடும் முறையை வழங்கியவர் யார் அப்படின்னா, கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றத நம்ம பிக் பண்ணோம் சரிங்களா. சோ இப்ப என்ன பண்றாங்க பயாலஜிஸ்ட், உயிரியலாளர்கள் வந்து இப்போ வேதியியலாளரோ ஒரு இயற்பியலாளரோ ஒரு தனிமத்தின் பெயரையோ இல்ல ஒரு கதிர்வீச்சியின் பெயரையோ அவர் குறிப்பிடும் போது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, உலகம் முழுவதும் அவ்வாறே செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் வழக்கத்திற்கு ஏற்ப மனிதர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களில் ஒரு உயிரினத்திற்கு வழங்கி வருகின்றனர். இதனால் நாம் இனம் காணுதல் என்பது மிக மிக கடினமாக உள்ளது. இந்த இனம் காணுதல் மற்றும் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் உள்ள உயிரியலாளர்கள் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக ஒரு பொதுவான பெயரிடும் முறை வெளியிடப்படுகிறது. அது அதன் பெயர் தான் பைனோமியல் நாமன்கிளேச்சர், இரு சொல் பெயரிடும் முறை எனப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறின மாதிரி இங்க பாருங்க, மேங்கோ பொது பெயர் கொடுத்துருக்கோம், அதனுடைய அறிவியல் பெயர் என்ன வச்சிருக்காங்க, மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் மட்டுமே இருக்கிறதுனால அது நம்ம ஒரு சிற்றினம் சொல்றோம். இந்த மேஞ்சிஃபெரான்றது பேரினத்தையும், இந்தியா என்பது சிற்றினத்தையும் குறிக்கிறது. இதில் பல்வேறு விதிகள் காணப்படுகிறது. ஒரு பெயர் வச்சிடும், ஒரு உயிரியல் பெயர் ஒரு உயிரினத்துக்கு வழங்கும் பொழுது சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில விதிகள் உள்ளது. அந்த விதியை அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவருமே பின்பற்ற வேண்டிய நிலையில் காணப்படுகின்றனர்.